Raju avargale, ungala naanga vandu pesa vidala, ippa neenga vandu pesa poringa, eppadi irundhuchu paathingala, andha video eppadi irundhuchu, and oru iru siru vaarthigal neenga vandu pesinga nalla irukku. Pesunga, manavariya pesunga. Okay, inga vandirukra ellarkume vandu vanakkam, good evening, ellarum porumaiya romba neramo ukkandirukinga, na pesuradhu correct ah kekuda? கேக்குது கேக்குது இல்லையா? எங்களுக்கு கேட்கல, இங்க எல்லாரும் பேசும்போது குத்து மைப்பா தான் கை தட்டிட்டு இருந்தேன். அப்படியா? யாரு கரெக்டா என்ன பேசுறாங்கிறது ஒரு மாதிரி இங்க உங்களுக்கு எல்லாம் கேக்குது இல்ல? ஓகே. சோ இந்த பாட்டோட ரிலீஸ் ஃபங்க்ஷன் இது இன்னைக்கு லீலா பேலஸ்ல நடக்குது. நம்ம பொதுவாகவே வந்து ஒரு பெரிய பெரிய படங்கள், தளபதி படம், தலைப்படம், அந்த மாதிரியான பெரிய பெரிய படங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சு பாட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு நாலு பாத்திருக்கும் எல்லாருமா பேசுவாங்க. ஆனா இந்த இப்ப இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப்ல வரக்கூடிய ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாருமே வர வச்சு இப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராமா பண்ண அந்த விஷயத்துக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸுக்கும் கார்த்திக் அண்ட் வீர் அவர்களுக்கு வந்து பாராட்டுக்கு. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா இதுல எண்ட்ல என்ன கிடைக்க போகுது, அது இந்த ரெவன்யூ அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆஸ் ஆர்டிஸ்டா இதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மர்ஸ், இதுல இருக்கக்கூடிய டைரக்டர், இதுல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், அவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தது இந்த பொதுவாக அந்த யூடியூப் வீடியோஸ்னால என்னன்னா கிளிக் பெய்த்னு சொல்லுவாங்க, அது தொட்ட அப்படி அதை அப்படி தொட்டா அதை தொடர மாதிரி இருக்கணும் அந்த தம்ப்நெயில் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லும்போது இவனோட பாட்டோடைய விளம்பரம்லாம் வந்துட்டு இருக்கு என்னன்னா ரியோ ராஜ் அண்ட் ரம்யா, அது ரம்யா பாண்டியன் தொட்டா அப்படின்னு நான் படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கூட என்ன ஒரு இது மாதிரி வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு அப்படின்னா திருப்பியும் ரியோ ராஜ் ரம்யா பாண்டியன் தொட்டா, ரியோ ராஜ் ரம்யா பாண்டியன் தொட்டா ஒரு மாதிரி பாக்கியராஜ் சார் பாட்டு மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்புறம் உள்ள போய் அதுல இருக்கக்கூடிய கிராஃபிக் கண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது அது தோட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கு எனக்கு பர்சனலாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ரச்சகனில் வரக்கூடிய அந்த சோனியா சோனியா பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட லுக்கு மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த போஸ்டர் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாகவே வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் இருந்தது, டிசைன் பண்ணது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னொன்று வந்து ரியோவை பற்றி வந்து முக்கியமான ஒரு ஆக்சுவலி கடைசி சொல்லணும், பட் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்க திருத்துருன்னு சொல்லிடுறேன். ஏன்னா ரியோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா ரொம்ப சின்சியரான ஒரு பையன், ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே நாங்கள் ஹலோ ரியோ வந்து ஆதி காலத்துலேருந்தே நானும் ரியோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நாங்கள் ஒன்றாவே வந்து வாய்ப்பு தேடின காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்சியராக எந்த விஷயம் பண்ணாலும் சரி சின்சியராக பண்ணுவான். ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் வந்திருக்கும், ட்ரெஸ் கோட் ரெட்ரோ அப்படின்னு போட்டு எவனாவது போட்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்களா, அவன் ஒருத்தன் தான் போட்டு வந்திருப்பான். சச்ச சின்சியர் ஃபெலோ. ஸோ எது பண்ணாலும் சின்சியராக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கரெக்டாக நீங்கள் அது ரெட்ரோவா? நீங்கள் இடுப்பில் கட்டுறதை தலையில் கட்டி வச்சுட்டு ரெட்ரோன்னா புரியலையே. ஓ சரி, சின்சியர் அபிராமி அடுத்த பாட்டு சின்சியர் போங்க. அப்போ எல்லாரும் அதுதான் அவங்க எங்கே பொங்கலுக்கு வெளியடிக்கிற மாதிரியா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ரியோ கிட்ட பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து என்னென்னா சின்சியராக எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ரம்யா பாண்டியன் வந்து நான் வந்து ஆஸ் அ ஃபேன் பாய் நான் ரம்யா பாண்டியன் ரசிகர்களுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் சூப்பராக ஆடிருக்கீங்க, என்ன ஸ்டெப்பு போடுறீங்கன்னே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகமாக ஆடுறீங்க. கேமராமேனாவது ஒரு இடத்துல நிறுத்தி காட்டுவார்னு பார்த்தா இங்கே போய் அங்கே போய் அங்கே காட்டி இங்கே போய் இங்கே காட்டுறதுக்குள்ள டாட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு, படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ரெண்டு மூணு தடவை பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த பாட்டு வந்து மனசில் இறங்கும். டேரக்டர் நீ பிளான் பண்ணி ஏதோ எடுத்துருக்க போல இருக்கு, ஒருத்தன் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடக்கூடாது, ஒரு அஞ்சாறு வாட்டியாவது பார்த்து அப்புறம் மனசில் பறிகிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதில் மியூசிக் பண்ணி என்ன ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசுறது, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். மியூசிக் பண்ணிருக்கக்கூடிய தேவ் பிரகாஷ் அவர்களுடைய சவுண்டும் வந்து இங்கே நல்லா இருந்தது. ஸோ இன்னும் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸில் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்கும்போது கார்லலாம் போகும்போது டெம்போ குறையாத அளவுக்கான ஒரு பாட்டாக இருக்குது. ட்ரைவிலெலாம் போகும்போது ஃபுல்லாக நடுவில்லாம் சில பாட்டெலாம் இப்போ அப்படியே இப்போ நல்லா ஆரம்பிப்பாங்க, நடுவில் பார்த்தா செத்த இளவு வீடு மாதிரி ஒரு ஒரு நடுவில் ஒரு விட்டு போகும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி முடிகிற வரைக்கும் அந்த டெம்போ அப்படியே இருந்துச்சு. அண்ட் இதை படமாக்கக்கூடிய பிரிட்டோ அவர்களுக்கு வந்து அவர் டான்ஸ் மாஸ்டராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டைரக்டராக பாரதி ராஜா சார் வச்சுலாம் வந்து படம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய விஷயம், இன்னும் இன்னும் பெரிய பெரிய இதுக்கு வரணும். வாழ்த்துக்கள்.
அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நித்யஸ்ரீ பாடியிருக்கீங்க. நான் கொஞ்சம் சாரி கண்ணாடியை கழட்டி கொடுத்துட்டம்மா, அதனால் மாற்றி மாற்றி கை காட்டுவேன். ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜாகவே வந்து அழகாக பேக் பண்ணி, இது வந்து சும்மா ஒரு நாலு சேவர் இருக்கக்கூடிய ஒரு எடிட்டிங் ரூமில் அழகாக கட் பண்ணி நீட்டாக இது பண்ணிட்டு இதை கொண்டு போய் யூடியூப்பில் இது பண்ணிவிட்டு யார்கிட்டயாவது இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அதோடு நிறுத்தாமல் இதை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணி எல்லாருக்கும் போய் ப்ரெஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு நிறையா மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய முயற்சி இது. ஸோ அதுக்காக நன்றி. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் அது நல்லா இருக்குன்னு சொல்லி யாராவது பாராட்டினா தான் நெக்ஸ்ட்டு பண்ணுவோம், இன்னும் நல்லா ஜாஸ்தியாக பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக இனிஷியலாக பண்ணுறதே ஜாஸ்தியாக பண்ணுறீங்கன்னா இப்போ போக 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 இன்னும் உங்கள் அட்புலியன் தாங்க முடியாது போல் இருக்கு அந்தளவுக்கு. ஸோ பயங்கரமான பப்ளிசிட்டி இருக்குது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே. இந்த தோட்டாவுடைய பப்ளிசிட்டி என்ன இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது எல்லா மக்களுக்கும் பிடிச்சி பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, என்னை அழைத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்னே.